நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் இகார்ட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இகார்ட் மூலிமா பொருள் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக யாராச்சும் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி இகார்ட் மூலிமா பொருளெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னா, இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களே வந்து ஏமாறாமல் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸ்கேம் பார்த்தீங்கன்னா இகார்ட்டில் தான் வந்து நடந்திருக்கு. நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஸ்கேம் வந்து எப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிடுவீங்க. கஸ்டமர்கிட்ட இதை பற்றி நான் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன், அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ மொபைல் எப்போ ஆர்டர் பண்ணார் இது எல்லாமே வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்ஸ்டாவில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தார். நார்மலாக நானும் மெசேஜ் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அவர் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு அதில் ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்கிறனால என்னோடய பர்சனல் நம்பரே அவர் கொடுத்து கால் பண்ண சொல்லி அவர் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லி ஸ்க்ராச்சில் இருந்து அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இதுவரையும் சால்வ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ May 14 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் Realme P1 5G மொபைல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ மொபைல் ஆர்டர் பண்ணி May 15 வந்து ரிசீவ் ஆகிறதா சொல்லிட்டு டெலிவரி பாய் வந்து கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணதையும் இவரும் வந்து நான் அவைலபிளாக தான் இருக்கேன் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ மொபைலும் வந்து May 15 வந்து ரிசீவ் ஆயிடுது. ஸோ மொபைல் ரிசீவ் ஆகும்போது ஒன் டைம் பாஸ்வேர்டுக்காக OTP வந்து கேட்பாங்க. ஸோ இங்கிருந்து தான் வந்து ப்ராப்ளமே, அதாவது ஸ்கேமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இவருக்கும் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகிருக்கு, அதாவது மொபைல் வாங்க போகிறதுனால அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து மொபைலுக்கு வந்ததையும் டெலிவரி பாய் கேட்டனையும் நம்ம சப்ஸ்கிரைபரும் சொல்லிடுறாரு. ஸோ இவர் பண்ண சின்ன மிஸ்டேக்னால தான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் பண்ண சின்ன மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அதாவது வந்து டெலிவரி பாயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரோ உங்களுக்கு வந்து ஃபோனோட பாக்ஸ் மட்டும்தான் கொடுப்போம், டெலிவரி பாக்ஸ் அதாவது ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து திரும்ப சப்மிட் பண்ணோம், எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து டெலிவரி பாக்ஸ் வந்து அந்த டெலிவரி பாய் வந்து கொடுக்காமையே ஃபோனோட பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ May 15 வந்து கொடுத்துருக்காரு, OTPயும் வந்து வாங்கியிருக்காரு. OTP வாங்கினதை ஒன்று கேன்சலேஷனில் அப்டேட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ரீஷெடியூலில் அப்டேட் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, இந்த மூணு டைப்பில் வந்து OTP வந்து வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் கஸ்டமர்கிட்ட கேட்ட வரையும் திரும்ப வந்து அந்த டெலிவரி பாயை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கால் பண்ணியிருக்காரு. ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த மொபைல் வந்து உங்களுக்கான மொபைலே கிடையாது, இது வேறவங்களோட மொபைலை நான் தெரியாமல் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அந்த மொபைல் ரிட்டர்ன் கொடுங்க, உங்களுக்கான மொபைல் எங்கிட்ட இருக்குது வாங்கிக்கோங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவர் வந்து ஊரில் இருக்கும்போது, அதாவது May 18-19 டைமில் கால் பண்ணியிருக்கும் போது இவர் வந்து ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டு முன்னாடி சார் பூட்டி இருக்குது, எப்போ அவைலபிளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டெலிவரி பாயும் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நான் May 20 வந்து அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. May 20 அப்போ டெலிவரி பாயை கால் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த மொபைலை கொடுக்குறாரு, லெஃப்ட் ஹேண்டில் இவர் ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைலை வந்து டெலிவரி பாய் வாங்கிக்கிறாரு. அப்போ அந்த டெலிவரி பாய்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு, ப்ரோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் கொடுக்கும் போதும் அந்த டெலிவரி பாக்ஸ் கொடுக்கவே இல்லை, இப்போ ரெண்டாவது டைம் கொடுக்கும் போதும் கொடுக்கவே இல்லை, எனக்கான பாக்ஸ் எதுன்னு சொல்லி கொடுங்க, எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ திரும்பவும் அதே பதில் தான் சொல்கிறாரு டெலிவரி பாய், இந்த பாக்ஸை வந்து நான் அங்கே சப்மிட் பண்ணணும், ஸோ உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க, ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஃபோனோட பாக்ஸை மட்டும் வாங்கிறாரு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் May 20 அப்புறம் ஃபோனை யூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கு, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ஏன்னா அது அவருக்கு வந்த மொபைலு. இதில் வந்து டெலிவரி பாய் தான் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. பொருளை வாங்குவான், பார்ட்ஸ் மாற்றுவான், அது ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் சேஃபாக போயிடுவான். ஒரு வெப்சைட் கூட வந்து அவனை ட்ரேஸ் பண்ண முடியல. இந்தியாவில் 1 வருஷத்துக்கு ஆன்லைன் வரத்துக்கு மேலும்னு தெரியுமா, 2 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10 கோடி பேர் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறான். நம்ம தேடிட்டு இருக்கிறவன் அந்த 10 கோடி பேரில் ஒருத்தன், டெய்லியெலாம் பண்ண மாட்டான். ஸோ செகண்ட் டைம் வந்து கொடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வரவே இல்லை, அதாவது செகண்ட் டைம் வந்து இவர்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்த மொபைலை வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த பாக்ஸில் எகைன் அந்த மொபைலை பார்சல் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டுக்கே சென்ட் பண்ணிட்டாரு. ஆர்டர் டெலிவரி ரிட்டர்ன் ஒரு 1 வீக் ஜாப் தான் அவனுக்கு, பக்கா சேஃப்.
ஸோ ஆர்டர் கேன்சல் ஆனனால அமௌண்ட்டும் வந்து கேஷ் ஆன் டெலிவரியே போச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து டெலிவரி பாய் கையில் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆர்டரும் வந்து கேன்சல் ஆயிருச்சு, நம்மளால இன்வாய்ஸ் பில்லுமே டவுன்லோட் பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு. எகைன் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து ரெண்டாவதாக கொடுத்த மொபைலை நம்ம சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி பார்க்குறாரு. ஸோ மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகுது, அதே மாதிரி சார்ஜ் வந்து வேகமாக ட்ரைன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது தொடர்பாக டெலிவரி பாய்கிட்ட கால் பண்ணும்போது, ஸோ ஒரு 7 நம்பருக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருக்காரு, அவர் அக்செப்ட் பண்ணவே கிடையாது. நம்பர் 7 நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாரு. எகைன் வாட்ஸ்அப் மூலியமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நிறைய மெசேஜ் டைப் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ வாட்ஸ்அப் மூலியமாகவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அந்த டெலிவரி பாய்கிட்ட வந்து கிடைக்கவே கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுது. இந்த ப்ராப்ளமெல்லாம் நான் இவர் ஃபேஸ் பண்ணதெல்லாம் எங்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறமேட்டு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி சொல்ல சொன்னேன். ஸோ வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி பார்த்தாரு, கால் அக்செப்ட் பண்ணவே கிடையாது. அடுத்ததாக கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து டெலிவரி பாய்க்கு கால் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரும் சொன்னாங்க. நாங்கள் கால் பண்ணி பார்த்தோம், அவங்க 7 நம்பர்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாலும் பிளாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் மெசேஜ் வந்து பண்ணார். ஸோ தம்பி, இந்த மாதிரி மொபைல் ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா இப்படி தான் ஹீட் ஆகும், அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அப்படி ஹீட் ஆனாலும் பயப்படாத, நான் வந்து உனக்கு வந்து இந்த மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு மொபைலும் சர்வீஸ் சென்டருக்கு போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின மொபைல், அதாவது 1 இயருக்கு முன்னையே நீங்கள் வாங்கின மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் பில் இருந்தால் மட்டும்தான் சர்வீஸ் சென்டரில் 1 இயருக்கு ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அப்படி இன்வாய்ஸ் பில் இல்லை அப்படின்னா நம்ம கையில் காசு கொடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின மொபைலை சரி பண்ணுற மாதிரி கணக்காகி போயிடும், அதுக்கு நம்ம செகண்ட் ஹேண்டாகவே ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டெலிவரி பாய் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஃபோன் ஹீட் ஆகுது வெடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போவுமே அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ என்னோடய பர்சனல் நம்பரே நான் சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ சப்ஸ்கிரைபரும் கான்ஃபிடன்ஸ் போட்டார், நான் கால் வந்து கஸ்டமர் கேர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நடந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் வந்து சொல்கிறதா வந்து எங்கள் டீமில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் எகைன் கால் பண்ணுவாங்க, சேம் ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எகைன் அகைன் காலை வந்து கட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ கஸ்டமர் கேர்கிட்ட பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்து கடைசியாக தான், அதாவது ஹையரிங் டீம் கிட்ட பேசும்போது தான் ஒரு 50% சொல்யூஷன் கிடச்சி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து டெலிவரி பாக்ஸை வந்து கொடுத்தீங்க, அதாவது ஃப்ளிப்கார்ட் பேக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுக்குறத எதுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் சப்ஸ்கிரைபர்கிட்டையும் கேட்டேன், ப்ரோ நீங்கள் எதுக்கு ப்ரோ அந்த பாக்ஸை வந்து திரும்ப டெலிவரி பாய்கிட்டேயே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார், ப்ரோ அது வந்து நாங்கள் கம்பெனியில் வந்து கொடுக்கணும், என் ஆர்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம் அதை வந்து நாங்கள் கொடுக்கணும், அதை வந்து லிஸ்ட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வாங்கிட்டு போனார். இப்போ கேட்டால் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு அந்த பாக்ஸ் கேட்டால் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் கஸ்டமர் கேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த பாக்ஸ் ஒன்று தான் உங்களுக்கு ப்ரூஃபு, அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா தான் நாங்கள் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இன்வாய்ஸ் பில்லுமே இருக்கும், கியூஆர் கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பாக்ஸ் இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக ஆயிடுச்சு. எகைன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கவே இல்லை. ஸோ திரும்ப திரும்ப நாங்கள் வந்து கஸ்டமர் கேர்கிட்டையும் கால் பண்ணி பேசினோம். ஸோ நான் கஸ்டமர் கேர்கிட்ட ஆடியோவில் என்னென்னலாம் பேசினேன், என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், மேக் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அழைக்கும். ஹலோ, ஆ கேட்குதுங்களாங்க? ஆ கேட்குது. ஆ சொல்லுங்க. கால் வந்து ஹையரிங் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? ஹையர் டீம் கிட்ட பேசணுங்களா? ஆ ஆமாம். ஓகே, என்ன ப்ராடக்ட் ரிலேட்டடா பேசணும்? ரியல்மி மொபைல். ஆ கேன்சல் ஆயிருக்குதுங்களா? அந்த ஆமா. ஓகே ஓகேங்க, கண்டிப்பாங்க. அங்கே அவைலபிள் இருக்காங்களான்னு செக் பண்ணி சொல்கிறேன். 1 மினிட் மட்டும் காலை ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்களா? ஆ ஓகே ஓகே, ஹோல்டரில் வெயிட் பண்ணதுக்காக நன்றி. கேட்குதுங்களா? ஆ கேட்குது. ஓகேங்க, சாரிங்க, ஹையர் டீம் வந்து இப்போ அவைலபிள் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் மூவ் ஆயிருக்கு, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, இஷ்யூ இருக்கு, பட் டெலிவர்டுங்கிற ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகாம கேன்சல்னு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக நீங்க இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளைண்ட்லயே வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கீங்க, அந்த பாக்ஸோட இமேஜ். இல்ல, நீங்க சொல்றது வந்து ஓகே, ஆனா எங்களுக்கு வந்த ப்ராடக்டே வந்து எங்களோடது கிடையாதுன்னு சொல்றோம். அதாவது நாங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் ஓகே தான்,
ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் வந்து இதே சேம் மொபைல அதை கொடுத்துட்டு இது உங்களோட மொபைல் இல்லை, இது வந்து வேறவங்களுக்கு வந்த மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மொபைல், அதாவது நாங்கள் வச்சிருந்த ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ண மொபைல் அதை அதுதான் எங்களுக்கு வந்த மொபைலு, அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அஞ்சு நாளுக்கு அப்புறம் அவரே வந்து அந்த மொபைல் வாங்கிட்டு அகைன் வந்து வேற ஒரு மொபைல் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு, சேம் மாடல் மொபைலு தான். அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆனது. இதுவரையும் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில் வந்து எங்களுக்கு வரவே கிடையாது, ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆக போகுது. நாங்க இது ரிலேட்டடா வந்து ஒரு 7 times மேல கஸ்டமர் கிட்ட கால் பண்ணிட்டோம். இப்ப வந்து நீங்க பேசுறீங்களா, இன்னும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு பண்ணா வேறவங்க பேசுவாங்க, அதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்க ஸ்கிராச்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ப்ராப்ளம் வந்து டெலிவரி பாய் மேலேன்னு சொல்லி எனக்கு 80% வந்து சந்தேகமா இருக்கு. ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு வேறவங்களுக்கு வந்த மொபைல்னு சொல்லும் போது எதுக்கு ஓடிபி எங்களுக்கு வந்துருக்கணும்? ஓடிபி எங்களுக்கு வந்துச்சு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு, எங்க முன்னாலதான் ஓப்பன் பண்ணி காட்டினாரு, எங்களோட மொபைல்னால தானே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பாரு. அதான் எங்க முன்னாலதான் ஓப்பன் பண்ணி காட்டினாரு, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அவர் அமைதியா இருந்திருந்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, லைஃப் அது மொபைல் வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஒர்க்கிங் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த மொபைல். திரும்ப 5 days அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்த மொபைல் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மொபைலை வாங்கிட்டு இன்னொரு மொபைல் கொடுத்தாரு. ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கு, மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. எங்ககிட்ட வந்து நாங்கள் டெலிவரி பாக்ஸ் கேட்டதுக்கு பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு வந்து மொபைல் பாக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ எங்களோட இஷ்யூ என்னன்னா சேம் மொபைல் இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த மொபைலுக்கு தான் IMEI நம்பருமே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும், எங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆனால் கூட இதுவரை எங்களுக்கு ஜென்ரேட் ஆகவே இல்லை. இன்கேஸ் வந்து ஒருவேளை எனக்கு ஜென்ரேட் பண்ணா கூட IMEI நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த எங்களுக்கு கொடுத்த மொபைலுக்கு தான் IMEI நம்பர் ஜென்ரேட் ஆகும். இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்து சேம் மாடல் மொபைல், ஆனால் வேற ஒரு மொபைல், அது இல்லாமல் அது ப்ராப்ளமான மொபைல், வேற மொபைல்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்டரி டைம் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்ப இந்த மொபைல் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும், அதாவது டெலிவரி பாய்க்கு இந்த மொபைல் யாரோட மொபைல கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு எங்க மொபைல் யாருக்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அப்படி அவங்க கிட்ட கொடுத்துருந்தா அவங்களுக்கு எப்படி பில்லு கொடுப்பாங்க, பில்லு வந்து எங்களுக்கு தான் ஜென்ரேட் ஆகும் எங்ககிட்ட வாங்கிட்டு போன மொபைலுக்கு, அப்ப அவங்களுக்கு எப்படி அந்த பில்ல கொடுப்பாங்க? சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா எங்களை வந்து பாக்ஸ் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, எல்லாமே அன்னைக்கு அடுத்த நாள்லயே அன்னைக்கு அனுப்பிச்சிட்டோம், மெயில் பண்ணிட்டோம், ஆனா இதுவரையும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. நீங்க என்னன்னா இன்னும் வெயிட் பண்ண சொல்றீங்க, இப்ப நீங்க கால் கட் பண்ணும்போது ஒரு 4 டைம் கொடுப்பீங்க, ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறது யார் வேணாலும் பண்ணி தருவாங்க, நான் கடைக்கே எடுத்துட்டு போனாலும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நான் இது எனக்கு தெரிஞ்சு இது கடையில வாங்கியிருந்தா கூட பெஸ்டா இருந்திருக்குன்னு நான் யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன் பெஸ்ட்டாக தான் கொடுத்தீங்க, மோட்டோரோலா மொபைல் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இன்வாய்ஸ் பில் எல்லாம் ஜென்ரேட் ஆயிருச்சு, நானும் 2 days ஜென்ரேட் ஆயிரும் 3 days ஜென்ரேட் ஆயிரும் வெயிட் பண்ணி பார்த்தேன், இதுவரையும் ஆகவே இல்லை. இப்போ ஒருவேளை இந்த மொபைல் ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க வந்து மாற்றி தரமாட்டேன்னு சொன்னாலும் நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போனேன் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா பில்ல தான் கேட்பாங்க, பில்லு வந்து இருந்தால் மட்டும்தான் 1 year வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியும். இப்ப எங்கிட்ட வந்து பில்லும் இல்ல, ஆனா எங்கிட்ட மொபைல் இருக்குது, ஆர்டர் வந்து உங்ககிட்ட கேன்சல்னு காட்டுது. சோ அப்ப கேன்சல்னு காட்டும் போது எனக்கு ரீஃபண்ட் வந்திருக்கணும், ரீஃபண்ட் ப்ராசஸும் எதுவும் நடக்கல, எங்கிட்ட இப்படி மொபைல் வந்து இருக்குன்னு சொல்லி கேக்குறேன். எங்கிட்ட மொபைல் இருக்காம இருந்து இல்ல, எங்கிட்ட மொபைல் இல்லாம இருந்து கேன்சல்னு வந்தா கரெக்டா இருக்கு, நான் வந்து இதுவரையும் கேன்சல் ஸ்டெப்பே எடுக்கல,
எல்லாம் பண்ணது டெலிவரி பாய் தான். கண்டிப்பா புரியுதுங்க. இல்லைங்க, அதை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் வந்து டீம் மெம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இமீடியட் ரெஸ்பான்ஸ் கேக்குறீங்கிறத இல்ல, இமீடியட் ரெஸ்பான்ஸ்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க 1.5 மாசம் பக்கமா வெயிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, எங்களால வந்து வெயிட் பண்ண முடியாது. நாங்க பிளிப்கார்ட வந்து 1 ரூபா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணா கூட நம்பிதான் ப்ராடக்ட் பெஸ்டா இருக்குன்னு நினைச்சுதான் வந்து ஆர்டரே பண்றோம். இப்ப நாங்க வந்து 16,000 ரூபா பக்கமா வந்து இந்த மொபைல் வந்து இன்னொரு அவருக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா டெலிவரி பாய்க்கு நாங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்ததுதான். நாங்க இதுவே வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தா அதுவும் எங்களுக்கு ஒரு ப்ரூஃபா இருந்தது. அதாவது எங்களுக்கு வந்து மொபைல் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு செகண்ட் டைம் கொடுக்கும் போது கூட ஓடிபி கேட்டிருக்கணும், ஓபன் பாக்ஸ் டெலிவரி பண்ணி காட்டியிருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. செகண்ட் டைமும் மொபைல் சேம் மொபைல் தான், இதுதான் உங்களுக்கு வந்த மொபைல்னு ரைட் ஹேண்ட்ல மொபைல் வாங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுத்துட்டு போயிட்டாரு. பண்ணாலும் நான் கொடுத்துருக்கிற டேட்டுக்கு முன்னாலேயே வந்து கால் வரும், கால் பண்ணுவாங்க பேசலாம், அதாவது கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக கால் வரும். ஆனால் இன்னைக்கு வரையும் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது சாட்டர்டே குள்ள உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டு 22 சொல்லிட்டு டேட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வரையும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. நாங்கள் வந்து இதுக்கப்புறம் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் நியூஸ் சேனலுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு இது நடந்ததை வந்து எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஓடிபி இருக்குது. அதே மாதிரி இதுவரையும் எங்களுக்கு அப்டேட் ஆகாத ஸ்கிரீன்ஷாட்டு கேன்சல்னு சொல்லிட்டு இருக்கிற கேன்சல் அப்டேட்டுக்கான ஸ்கிரீன்ஷாட்டுமே இருக்கு. ஆனால் நாங்கள் மொபைல் வச்சிருக்கோம், அதாவது நாங்கள் மொபைல் வச்சிருக்கறனால ரீஃபண்டும் கொடுத்துட்டு மொபைலும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் இப்ப நீங்க ஈஸியா வந்து சார் உங்களுக்கு மொபைல் ரீஃபண்ட் பண்ணி தரோம். அதாவது நீங்க மொபைல போட்டோ எடுத்து அனுப்புங்க, நாங்க பாத்துட்டு வந்து மொபைல் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நாங்க சென்ட் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நீங்க ஈஸியா சொல்லி 6 நம்பருக்கு மேல கால் பண்ணி கேட்டு பார்த்தாச்சு. 6 நம்பரும் பிளாக் பண்ணி விட்டாரு. இது பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு மெசேஜும் பண்ணி பார்த்தாச்சு. இந்த மாதிரிதான் வந்து மொபைலுக்கு பில்லு கேட்டும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. நாங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் அவரே ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணி நான் உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன்ப்பா, சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இங்க வேற சர்வீஸ் சென்டர்ல இருக்காங்க, அவங்க வந்து நீங்க சொல்ற ப்ராப்ளம ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து எனக்கு மொபைல் சரி பண்ணுன்னு அவசியமே கிடையாது. எங்கிட்ட பில் இருந்துச்சுன்னா 1 இயர் வரையும் சர்வீஸ் சென்டர்ல ஃப்ரீயாவே வந்து பண்ணி கொடுப்பாங்க தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் அப்படி பண்ணி தான் அந்த மொபைலை யூஸ் பண்ணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து எனக்கு வந்த மொபைலே கிடையாது, வேற யாருக்கோ அந்த மொபைல ரெண்டாவது டைம் வந்து எங்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்டேட் ஆகணும், எனக்கு இன்வாய்ஸ் பில்லே இது வரையும் ஏன் அப்டேட் ஆகல? நான் மொபைல் என்கிட்ட வராம இருந்தா சரி, நான் மொபைல் வச்சிருக்கும் போது இதுவரையும் எனக்கு அப்டேட் ஆகல. டெக்னிக்கல் இஷ்யூவா இருந்தா 1 டே இருக்கலாம், 2 டேஸ் இருக்கலாம், இதுவரையும் இம்மா டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா புரியுது. இல்லைங்க, ப்ராசஸ் பண்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் மூவ் பண்ணிருக்கோம். நீங்க அதுக்காக வெயிட் பண்ண காம்பன்சேஷனோட கேக்குறீங்க, ரிட்டர்ன் ஃபார்வர்ட் ஆனா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு சொல்லித்தன் கிடைக்கல அப்படின்னா நான் கன்ஃபார்மா சொல்றேன், நான் மூவ் பண்றது கன்ஃபார்ம் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாங்க, நீங்க சொல்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னா இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருந்தா கூட ஓடிபி கண்டிப்பா அந்த டைம்ல ரிசீவ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? பட் ஓடிபி நீங்க கொடுத்துதான் அந்த ப்ராடக்ட் இனிஷியல் ஸ்டேட்ல வாங்கியிருக்கீங்க. திருப்பி வந்து கொடுத்த ப்ராடக்ட்டுக்கு அகைன் கண்டிப்பா உங்க ப்ராடக்டா இருந்ததுன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும். பட் அந்த டைம் ஓடிபி ரிசீவ் ஆகாம தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து கேன்சல்ங்கிற வேற ஸ்டேட்டஸ்ல அப்டேட் ஆயிருக்கு, இருக்கு. இன்னும் வந்து இந்த பர்டிகுலர் அந்த கேன்சல் நாங்க அப்டேட் பண்ணவே இல்லையே, அதுக்கு தானே கேக்குறோம். நாங்க அப்டேட் பண்ணிருந்து நீங்க சொல்ற மாதிரி இருந்தா ஓகே, நாங்க கேன்சல்னு சொல்லிட்டு அதுல வந்து அப்டேட் பண்ணவே கிடையாது.
அவரே வந்து கேன்சல் பண்ணி விட்டு. நான் கஸ்டமர் கார்கிட்ட ஒருத்தர்கிட்ட இல்லை ரெண்டு பேர்த்துக்கிட்ட இல்லை, இது வரைக்கும் 10-12 பேர்த்துக்கிட்ட மேலே கால் பண்ணி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ஸ்க்ராச்லேருந்து இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அவங்களும் சரி சார் உங்களுக்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம், இந்த டேட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஏதாச்சும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள், என்ன நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டார் ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து முடிச்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் அந்த டேட் ஆனால் எங்களுக்கு ஒரு டைம் வேணால் கால் வந்துச்சு, திரும்ப இன்னொரு டைம் வரும்போது நாங்கள் சொன்ன டைமுக்கு கால் வரவே இல்லை. அதுவும் ஹைரிங் டீம் கிட்ட கால் பண்ணி தான் சொன்னோம், இந்த டைமிங்ல இருந்து இந்த டைம்ல தான் நாங்க அவைலபிளா இருப்போம், அப்ப கால் பண்ணீங்கன்னா தான் எங்களால வந்து மொபைல் அட்டன் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அவங்க கால் பண்ண டைமிங் பாத்தீங்கன்னா 5:30 பக்கமா ஒரு டைமும் மார்னிங் ஒரு டைமும் பண்ணியிருந்தாங்க, சோ எங்களால கால் அட்டன் பண்ண முடியல. ஆனா ஆல்ரெடி நாங்க மென்ஷன் பண்ணியே சொன்னோம், அவங்க வந்து நீங்க கால் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு அன்னைக்கு பேசும்போது வந்து ஒரு லேடிஸ் ஒருத்தர் பேசினாங்க, அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 14th வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஏதாச்சும் எங்களுக்கு கால் வந்து கால் வந்திருந்தனால தான் நான் வந்து கால் பண்ணி கேட்டேன். ஆனா வந்து கால் வந்தனால தான் நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு 14th இந்த ப்ராப்ளமுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு காலும் இன்னைக்கு வரவே இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவே வந்து ஹைரிங் டீமுக்கு கால் ஃபார்வேர்ட் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு 19th வரையும் டேட்டு கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட எப்போ 19th யார் சொன்னாங்கன்னா நான் இதுக்கு முன்னால் அதாவது அன்னைக்கு பேசுறது இல்லாமல் கஸ்டமர் கேர் இல்லாமல் இதுக்கு முன்னால் எங்கிட்ட 13th பக்கமாக பேசின கஸ்டமர் கேர் வந்து 19th உங்களுக்கு டேட் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அந்த 19th ஒரு கால் வந்துருந்துச்சு, ஆனால் ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் வந்துருந்துச்சா இல்லை வேற ஏதாச்சும் நம்பரான்னு தெரியாமல் தான் ஐடென்டிஃபைக்காக நாங்களே கால் பண்ணோம். அவ அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு காலும் உங்களுக்கு வந்து அட்டம்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைரிங் டீம்ல கேட்கும்போது அவர் என்னன்னா இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் எடுக்கல, ஸோ அதனால வந்து கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதெல்லாம் வந்து ஓகே தான் எனக்கு அந்த டைமிங்க்கு வரலீன்ல இல்லை டிலே ஆனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் ஆயிரும், நான் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் மொபைலோ இல்லை மற்ற ப்ராடக்டோ வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் இவங்க ஏன் அப்டேட் ஆனதையே மொபைல் என் கைக்கு வந்து நான் 1.5 யூஸ் பண்ணுறேன், அந்த யூஸ் பண்ணுற மொபைலுக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லையே, அது கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் கொண்டு வந்து கொடுத்தாங்களான்னு நான் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது? இன்வாய்ஸ் அனுப்பியிருந்தா ஓ எனக்கு வந்த மொபைலோட ஐஎம்இ நம்பரும் இந்த ஐஎம்இ நம்பரும் சேமாக இருக்குது, எனக்கு வந்த மொபைல் தான் ஸோ ப்ராப்ளமாக வந்துருக்குது, நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தான் மூவ் பண்ணி இதை கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நான் எங்கே போகிறதுக்குமே இப்போ சான்ஸ் இல்லையே, நான் போயிட்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் வேறு எங்கேயாச்சும் நான் கொடுத்து மொபைலை சரி பண்ணலான்னு எனக்கு வந்து அந்த 1 year வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க, வேற பக்கம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சுருவாங்க சர்வீஸ் சென்டரில். ஸோ நான் வந்து அந்த ப்ராப்ளமோட ஒருவேளை நாளைக்கே என்னோட மொபைல் வெடித்தாலும் அது என்ன வேணாலும் ஆகலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது. கண்டிப்பாங்க, இன்னும் கம்ப்ளைண்ட்டாக இதை டீம் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோன்னு அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி காண்டாக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்கோங்கிற மாதிரி ப்ரீவியஸ் கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 20th ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராடக்டோட இமேஜ் ஷிப்மெண்ட் லேபிள் இதெல்லாம் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு இமேஜும் அதுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க ஓகேங்களா, இன்வாய்ஸ் தான் வந்து ப்ராசஸ் ஆகலை, ஏன்னா அந்த ரிசீவ் ஆன ப்ராடக்ட் வேறுங்கிறதுனால மிஸ்மேட்ச் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு. அந்த ரீசன்னால நீங்க இமேஜும் எடுத்து ஷேர் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா. அந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸிங் ஸ்டேட்டஸ்ல தாங்க இருக்கு, அப்டேட்டட் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு, கண்டிப்பா டீம் தரப்புல இருந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்ப ஹைட் டீம் அவைலபிள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கால கனெக்ட் பண்ணுவோம், இப்ப அவைலபிள் இல்லாதனால தாங்க கனெக்ட் பண்ண முடியும். அந்த நம்பருக்கு தாங்க கால் வரும், ஏன்னா ப்ரீவியஸ் கம்ப்ளைண்ட்ல அதை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அதுக்கு நான் மொபைல் ஒருவேளை வெடிச்சே போச்சுன்னா யார் பதில் சொல்லுவோம்? நார்மலா வேற ஏதாச்சும் டிஸ்பிளே உடஞ்சு போயிருந்து இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஓகேங்க, பொறுமையா நீங்க சரி பண்ணி கொடுக்கலாம்,
நாங்க வெயிட் பண்ணலாம். மொபைல் ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போடாம யூஸ் பண்ணவே முடியாது, டெய்லியும் சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் வந்து நாளைக்கே வெடிச்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எங்களோட ப்ராப்ளம் பெருசாகும். அது வரையும் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு கேஸ் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கிறது இல்லை. இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட பேசுனா இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் ஆகும், இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் என் பண்ணதா இது வரையும் எது பேர் ப்ராடக்ட் இஷ்யூ எல்லாமே வந்துட்டு இது சேர்ந்து ஏற்பட்டிருக்கதா நீங்க சொல்றீங்க? ஆமா, பட் எங்க சைடுல அப்டேட் ஆயிருக்கிறதுல வந்துட்டு ஆர்டர் கேன்சல் ஆனதாகும், ப்ராடக்ட் திரும்ப சொல்லிட்டு இருக்கானதாகும், அந்த ஆர்டர் வந்து அப்டேட் ஆயிருக்கு. என்னைக்கு அது ஒன்னா ஆர்டர் டெலிவரி ரிட்டர்ன் அப்படிங்கும்போது எயிட்டர் வந்துட்டு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிருக்கதா சொல்லியிருக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த ஃபிளிப்கார்ட்டோடைய அந்த பாக்ஸ் வேணும். ஏன்னா அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் அதில் ஒட்டிருக்கிற டீட்டெயில்ஸ், அதாவது ட்ராக்கிங் ஐடி, இதை பேஸ் பண்ணினா சென்டர் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரிட்டர்ன் ஃபார்வர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எங்களுக்கு தான் கம்பல்சரி. எங்களுக்கு தான் அந்த பாக்ஸ் டெலிவரி பாய் கொடுக்கலையே, அப்படியா? அப்படி எடுத்துட்டு போற அளவுக்கு ஏன் வந்து அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள நீங்க டெலிவரியா வச்சிருக்கீங்க, டெலிவரி ஏஜென்சியா வச்சிருக்கீங்க? நான் சொல்றதும் யாரோ செல்லரோ இல்ல டெலிவரி பாயோ பண்ண தப்பா இருந்துட்டு போகுது. ஆனா நான் பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ண, நான் பிளிப்கார்ட தான் கேட்கணும். அவங்க நீங்க வந்து டைப் வச்சிருப்பீங்க, இ கார்ட்லயோ வேற இதுலயோ டைப் வச்சிருப்பீங்க, அவங்க மூலியமா மூவ் பண்ணி எங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பீங்க. அவங்க ஒரிஜினலா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி எப்படி எங்களால ஃபைன் பண்ண முடியும்? அதாவது நீங்க வச்சிருக்கிறீங்க கரெக்டா இருந்திருந்தா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காது. அந்த டெலிவரி பாய் கரெக்டாக எங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு ஓடிபி அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நாளே எனக்கு இன்வாய்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் சொன்ன சொல்யூஷன் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கிட்ட எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் போய் ஹப்புக்கு பாருங்கள், இ கார்ட்டில் பாருங்கள், அந்த மாதிரி சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் டைப்பில் இருக்கிறாங்க, இவங்க தான் கொண்டு வந்து உங்கள் பொருளை தருவாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூனா நீங்கள் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? ஆர்டர் வந்துட்டு டெலிவரி ஆயிருக்கா நீங்க தாராளமா கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நாங்கள் ஹையரிங், அதாவது இ கார்ட்டுக்கு வந்து நாங்கள் மெயில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எங்களுக்கு நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னென்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணியிருக்காரு 14ஆம் தேதி, 15ஆம் தேதி டெலிவரி ஆகிருக்கு, திரும்ப இவர் 5 நாள் அவைலபிளாக இல்லை, 20ஆம் தேதி இன்னொரு மொபைல், அதாவது வந்து டெலிவரி பாயே வேறு ஒரு மொபைலை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த காசும் இவர் கேஷ் ஆன் டெலிவரியாக போனதுனால எங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் காட்ட முடியல. அதாவது நாங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்திருக்கும். ஸோ கேன்சல் ஆனதையும் இவர் வந்து கேஷ் ஆன் டெலிவரியை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு டெலிவரி பாய் அந்த காசு எடுத்துகிட்டு அந்த காசுக்கு பதிலாக செகண்ட் ஹேண்டாக ஹீட் ஆகிற இந்த ஒரு மொபைலை வந்து எங்ககிட்ட சேம் மாடல் மொபைலை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை, அதாவது ப்ரூஃபாக எங்களுக்கு ஒரே ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இவர் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களால் வந்து சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து அவங்க அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், டெலிவரி பாய்க்கும் கால் பண்ணி பார்த்தோம் வேறு வேறு நம்பர்லேருந்து, அப்போவுமே அவர் வந்து கால் அக்செப்ட் பண்ணவே இல்லை. கஸ்டமர் கேர்கிட்ட கேட்கும்போது அந்த பாக்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து இ கார்ட்டுக்கு மெயில் பண்ணுவோம், இ கார்ட் மூலியமாக தான் டெலிவரி பாயை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும், எங்களுக்கு அந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஓடிபி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது கேன்சல்னு சொல்லி தான் காட்டுது. ஸோ நாங்களே விருப்பப்பட்டு சொன்ன மாதிரி, அதாவது அந்த ஓடிபி அவர் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு வாங்கிட்டு கேன்சலுக்கு அப்டேட் பண்ணிட்டாரு. நாங்கள் ஃப்ளிப்கார்ட்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சல் ஆனதுனால அது வரையும் தான் எங்களுக்கு வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேன்சல் ஆனதுனால அந்த பொருள் எங்களுக்கு ரிட்டன் வந்துருச்சு, ஸோ அதனால் எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, நாங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னலாம் நான் சொன்னதுக்கப்புறம், நீங்கள் வேணால் நாங்கள் வந்து ட்ராக்கிங் ஐடி வந்து கொடுக்குறோம், ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து நாங்கள் ட்ராக்கிங் ஐடி வேணும் கொடுக்குறோம், ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, எங்கெல்லாம் என்ன டேட்டில் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க, என்ன ஊரில் டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் டெலிவரி அந்த ஐடியுமே நோட் பண்ணி வச்சோம், அதாவது ட்ராக்கிங் ஐடியும் நோட் பண்ணி வச்சோம். ஸோ நாங்கள் வந்து இ கார்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம், அதில் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுச்சு. ஸோ அதுலேயும் வந்து நாங்கள் வந்து கால் பண்ணி பார்த்தோம் இ கார்ட் கஸ்டமர் கேருக்கு, ஆனால் எவ்வளோ கால் பண்ணியுமே அதுலேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ எந்த 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஸோ அந்த 3 நம்பருமே வந்து எடுக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் இகார்ட் கஸ்டமர் கேர்கிட்ட காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நாங்கள் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொன்னோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற இகார்ட் ஹப்புக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த டெலிவரி பாயோட ஸ்டேட்டஸ் அதாவது அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் போயிட்டு இகார்ட் ஹப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்ததெல்லாமே அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி வரையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் இதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ அவரும் வந்து இப்போ கால் பண்ணால் கூட, அதாவது வேறு நம்பரோ இல்லை வேறு வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணால் கூட, ஸோ நானே வரேன் வெயிட் பண்ணுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கே 2-3 days ஆகுது டெலிவரி பாய்கிட்ட இருந்து. ஸோ இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் எதனால் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர்கிட்ட கேட்குறோன்னா, நாங்கள் வந்து நம்பி ஆர்டர் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட்டில் தான். ஸோ அவங்க இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது, டெலிவரி பண்ணுறது எங்களோட பொறுப்பு இல்லை. ஆனால் அவங்களோட டெலிவரி பார்ட்னர் தான் இகார்ட்டும். ஸோ அவங்கள கேட்டால் இதுக்கு நாங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ண மாட்டோம், நீங்கள் இகார்ட்டில் இல்லை இகார்ட் ஹப்புக்கு போயிட்டு கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு மேனேஜர் விசிட் பண்ண சொன்னாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. இதில் யார் ஏமாந்து போனதுன்னா, நாம் தான் வந்து ஏமாந்து போகிறோம். அதாவது இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு வந்து நடந்துட்டுருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரே இந்த வீடியோவை நீங்கள் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, 1 times to 2 times வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த 1 time பாஸ்வேர்டு கேட்கும் போது எதுக்கு கேட்குறாங்க, ஸோ அவங்க என்டர் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை ஹையஸ்ட் ப்ரைஸில் ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கனாலும், ஸோ அவங்கள ஓப்பன் பண்ணி அவங்களே காட்ட சொல்லிவிட்டு அது உங்களுக்கு வந்து அட்ரஸில் தான் இருக்கா, ஸோ அதெல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ இவர் பண்ண சின்ன மிஸ்டேக் தான், அந்த டெலிவரி பாக்ஸை மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து வச்சுருந்தாரு, அதாவது டெலிவரி பாய் கிட்ட வாங்கி வச்சுருந்தாரு அப்படின்னா, ஸோ அந்த மொபைலுக்கு ஒரு நியூ மொபைல் இல்லாமல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இருந்திருக்கும். ஸோ இவர் பண்ண சின்ன மிஸ்டேக் அந்த பாக்ஸ் அவர்கிட்ட அதாவது டெலிவரி பாய் கிட்ட கொடுத்தது தான் மிஸ்டேக்கு. இப்போ வரையும் அந்த டெலிவரி பாக்ஸ் ரிலேட்டடாக அந்த டெலிவரி பாய் கிட்ட கேட்கும் போது, நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் தம்பி எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீசோ, மித்ரா, ஸோ இதில் டெலிவரி பண்ணுற டெலிவரி பார்ட்னர் யாராச்சும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்கள் எல்லாத்தையுமே மீன் பண்ணி சொல்ல கிடையாது. ஸோ 1000 இல்லை 1,00,000 ஒருத்தர் 2 இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நான் ஏதாச்சும் உங்களை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூலியமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது தெரிஞ்சு பார்த்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் கரெக்டாக இருக்குதா உங்களுக்கான ப்ராடக்டான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரில் போயிட்டு கடையை விசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்க முடியும் இருங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.